காலத்துக்கு இன்டர்நெட்டில் மட்டுமே வளம் வந்துட்டு இருந்த நீங்கள் உங்களோட குரூப் இந்த படம் வந்து என்ன மாதிரியான படம், எப்படி என்ன ட்ரீட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்? எங்கள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கும்பல் அப்படின்னு அர்த்தமாகுது. பட் உண்மைதான், இன்டர்நெட்டில் ஒரு கும்பலாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். எஸ்பெஷலி ஆதி ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இன்டர்நெட்டில் ஒரு பயனியர். யூடியூப் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து யூடியூப்பில் இயங்கக்கூடிய ஒருத்தர், ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியன். அதேமாதிரி நாங்களும் சில வீடியோஸ் பண்ணோம், ரேடியோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஆன்லைன்லேயே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சினிமா அப்படின்றது உண்மையிலே ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். அண்ட் ஆதி ப்ரோக்கு ஏற்கனவே அதில் பழக்கம் இருக்குது, அவர் ஒரு இசையமைப்பாளராக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு இசையமைப்பாளர். பட் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. பட் அவர் ஆசைப்பட்டார், ஒரு படம் முதல் முறையாக பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆன்லைன் கம்யூனிட்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும், ஸோ தட் இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமையும். எப்படி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் எடுத்து படங்கள் பண்ணாங்களோ, அது மாதிரி ஆன்லைன் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இனி தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க, அந்த ட்ரெண்டை நம்ம செட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆன்லைன் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியான, அதே சமயம் எந்த வித ஏபிசி மூணு சென்டரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸையும் வந்து அவங்களுடைய நம்பிக்கையும் பொய்க்க செய்யாத வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த மீசையும் இருக்குது. கம்ப்ளீட் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இடங்களில் இளைஞர்கள் அண்ணனுக்கு வாழ்க்கையை அவங்களால் அதில் கமிட் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சோம். நிறைய இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவியாக இதை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாரு டேரக்டர் கம் ஹீரோ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள். அதில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். அவ்வளோதான், இதுதான் ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டியாக சேர்ந்து பண்ணக்கூடிய முதல் படமாக இருக்கும். இந்த படம் என்ன மாதிரியான கதைக்களம், வெறும் காலேஜ் ஸ்டோரியை மட்டும் பேசுமா? நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு காலேஜ் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் டெய்லி லைஃப்பில் சந்திக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பேசும் அப்படின்னு. அதே நேரத்தில் போராட்டத்தை நிறைய நேரங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்லாம் மாணவர்கள் ஆதியை முன்மாதிரியாக வச்சு போராடினாங்க, அது மாதிரி ஏதாவது கதையை பேசுமா? இல்லை, இது வந்து ஒரு பர்டிகுலர் சோஷியல் இஷ்யூவை பேசுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு ஒரு இளைஞனும் சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இந்த படம் பேசுது. ஸோ இளைஞர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சமுதாயம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இளைஞர்களுக்கு எதுவும் சொல்லலை. இளைஞர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சமுதாயத்தை காட்டியிருக்கக்கூடிய ஒரு படம். கம்ப்ளீட் காலேஜ் படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு இளைஞனுடைய லைஃப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாக அவனுடைய காலேஜ் பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அதனுடைய பார்ட் நிறையா இருக்குது. அதை தொடர்ந்து அவன் வேலை தேடுறது தான் அவனுக்கு, அவனுடைய எய்மை நோக்கி, ஆம்பிஷனை நோக்கி, பேஷனை நோக்கி அவன் ட்ரைவ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ பர்டிகுலராக ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைக்கான குரல் இல்லை, இது அத்தனை இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை அவங்கள கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. மீசை முறுக்கு படத்தில் உங்களோட பங்கு என்ன? எக்ஸ்ட்ரா காமெடி அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா, இல்லை உங்களோட தனிப்பட்ட பங்கு என்ன? நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், நல்ல காமெடி ஒன்றா அப்புறம் அப்புறம் என்னைய கம்மிட் பண்ணீங்க அப்படின்னு. பெருசாக இல்லை, இது வந்து அதான் ரொம்ப நார்மலாக இருக்கும் போது. இப்போ நீங்கள் நானும் பேசுகிறப்ப என்ன லெவல் ஆஃப் காமெடி வருமோ அது படத்தில் இருக்கும். நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கும். நம்மளுடைய கேங்லேயே ஒரு நாலு பேர் இருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான், அதில் ஒரு காமெடி பீஸே இருக்கும், ஒருத்தன் சீரியஸாக இருக்க காமெடி பீஸாக இருப்பான், இவங்க எல்லாருமே படத்தில் இருப்பாங்க. ஸோ காமெடி சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் படம் ஃபுல்லாக அவர் கூட அவருடைய நண்பராக ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா பருவம் ங்களையுமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய கேரக்டராகவே அமைச்சு கொடுத்துருக்காரு டேரக்டர். ஸோ அதில் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். சிரிக்கிற இடத்துல சிரிச்சிருக்கேன், அழுகிற இடத்துல அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். இன்றைய சூழலில் இணையத்தில் வளம் வர்ற நல்ல ஒரு நோன் ஃபேஸ் ஆகிட்டால் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா? இன்றைய சூழல் எப்படி இருக்குது? இல்லை, வாய்ப்பு கிடச்சிருமான்னு இல்லை, இது மறுபடியுமே இது ஒரு தேடுறதை வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து தன்னுடைய டேலண்ட்டை காட்டுறது மூலமாக சீக்கிரமாக ஒரு சிலருக்கு போய் சேரலாம். நம்ம டேரக்டர்ஸை தேடி போகாமல் டேரக்டர்ஸ் நம்மளை தேடி வரக்கூடிய நிலைமை மட்டும்தான் மாறி இருக்கே தவிர, மிச்சப்படி சினிமாக்குள்ளே வந்துட்டால் இங்கே முன்னாடி ஒரு நடிகனாக வந்தவன் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆன்லைன் இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக சினிமா சரியான முறையில் நம்ம கிளிக் ஆயிரும்னு சொல்லவே முடியாது. அது வேறு, இது வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அதை வந்து சப்பாக யூஸ் பண்ணி இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு வரணும்னு நினச்சா கூட இதுக்கு நிறையா அவங்க தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய கஷ்டப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன்.